மயிலாடுதுறையில் வருகின்ற 24ஆம் தேதி தருமபுரி ஆதீன கலைக்கல்லூரி பவள விழா நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதால் விழா ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் வெங்கநாதன் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சைவத்தையும் தமிழையும் பரப்பும் தொன்மை வாய்ந்த தருமபுரி ஆதீனம் திருமட உள்ளது. இவ்வாதீனத்தால் 1946ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கலைக்கல்லூரி தருமபுரி ஆதீனத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. தமிழ் கல்லூரியாக தொடங்கப்பட்டு 1988ஆம் ஆண்டு கலைக்கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. இக்கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பவள விழாவினை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் 3000 பேர் அமரும் வகையில் 80 அடி அகலமும் 220 அடி நீளமும் கொண்ட பிரம்மாண்ட கலையரங்கம் கட்டப்பட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12 அடி நீளம் கொண்ட 5 ராட்சசமின் விசிறிகள் அமைக்கப்பட்ட கலையரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற 24ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தருமபுரி ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். மேலும் தருமபுரி ஆதீன தொலைக்காட்சி வானொலி பதிவகத்தை திறந்து வைத்தும் பவள விழா மலர் மற்றும் திருக்குறள் ஆதீன உரை விளக்க நூல்களை வெளியிட்டும் சிறப்புரையாற்ற உள்ளார். முதலமைச்சர் வருகை தர உள்ளதால் விழா ஏற்பாடுகள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார். தருமபுரி ஆதீன கர்த்தரை சந்தித்து விழா முன்னேற்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசனை செய்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் இருந்தனா்.